தனாஸ் குக்கிங் ஃபேமிலி. இன்னும் இப்போ என்ன சொல்ல போகிறோன்னா, இன்றைக்கி ஆடி வெள்ளிக்கிழமை ரெண்டாவது வாரம், அதுக்கோசரம் குழக்கட்டையும் மாவளுக்கு மாவும் போடலான்னு இருக்கேன். போன வாரம் போடுறது, இன்னும் இந்த வாரம் போடுறேன். வாங்க பார்ப்பேன் என்ன செய்யறதுங்கிறது பார்ப்போம் வாங்க. பூ வச்சாச்சு. ஃபஸ்ட்டு இப்போ பிள்ளையாருக்கு பூஜை பண்ணிடுவோம். கொழுக்கட்டையை விட்டுருவோம், உளுத்தம் போடணும். இது கோவிலுக்கு இந்த சக்கரை பொங்கல் பண்ணியிருக்கேன், அதை அப்படியே நெய்வேத்துக்கு கொஞ்சம் வச்சுட்டேன். இன்னைக்கு கோவில் ஆடி வெள்ளிக்கிழமை என்னோடய பூஜைங்கிறதுனால, அபிஷேகம் வச்சுருக்கிறதுனால இப்போ வந்து இது குணுக்குக்கு ரெடியாக போட்டு வச்சுட்டேன். இதில் ரெண்டு வெத்தை மிளகா, கருவேப்பிலை கொத்தமல்லி, கொழக்கட்டை எடுத்து வேறு எடுத்துகிட்டு வந்து இங்கே குணுக்காக எடுத்து
குழக்கட்டை எடுத்து, இந்த பாருங்கள் குணுக்காய் எடுத்து, சமையலாக எடுத்து, குழக்கட்டை, சக்கரை பொங்கல், குணுக்கு, கறி, புல்லங்காய், கேரட்டு ரசம், சாம்பார், கறி சாதம் எல்லாம் எடுத்து சமையல் முடிஞ்சிடுத்து இன்னும் பூஜைக்கு போகலாம். மாவளுக்கு மாவு போட போகிறேன், ஏற்ற போகிறேன், வாங்க பார்ப்போம். மாவளுக்கு மாவு ஏற்றிடுறேன். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி போடுவாங்க, ஒவ்வொருத்தர் ஒரே ஒரு மாவிளக்கு மாவு அவங்கவுங்க வழக்கப்படி போடுவாங்க. எங்கள் மாமியார் வந்து ரெண்டு வச்சு ஒன்றா ஆக்கி ரெண்டாக போடுவாங்க. இப்போ நான் அப்படி தான் போட்டிருக்கேன். இப்போ நேவேத்தியம் பண்ணிவிடுவோம். தேங்காய் உடச்சுன்னு வந்துடுறேன். சரி ராஜா வைஷ்ணவராய் மகாராஜா அம்மா தாய் காமாட்சி எல்லாரும் நல்லபடியாக வாழ்வீங்க. சர்வமங்கல மங்கள்ய ஸ்ரீ சர்வார்த்த சாதகி சரணி நாராயணி நமஸ்துரி வீரே லோகநாதாயில. அப்படியே நின்று நான் நமஸ்காரம் பண்ணுறேன். பூஜை முடிச்சாச்சு. பாருங்கள் 108 அஷ்டோத்திரம், லக்ஷ்மி அஷ்டோத்திரம் தான் பண்ணியிருக்கேன். முடித்தாச்சு, இன்றைக்கி எல்லா வேலையும் முடிச்சு பூஜையெல்லாம் முடிச்சிட்டேன். இதை பாருங்கள் இந்த வீடியோவை, இந்த வீடியோவை பார்த்துட்டு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.